நம் உடம்பில் ஏற்படும் துர்நாற்றத்தை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு அதுக்கு தான் நம்ம ஜீவகாரணத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு தான் ஜீவகாரணம் கடைபிடித்து அப்புறம் எதுக்கு நாசம் ஏன் நாசம் வந்ததுன்னா சாப்பிட இல்லை இந்த சாப்பிட்ற உணவு தானே ஒரு நாற்றமா மாறுது. அப்போ சாப்பிட்ற நானே சாப்பிட்றேன் பசி சாப்பிடுது. பசிக்கு காரணம் மூச்சு காத்தி இயக்கம். மூச்சு காட்டி இயக்கமே உள் கருவிகள் இயக்கம். கருவிகள் இயக்கமே பசி சாப்பிட்றான். சத்தை அசத்தை பிரிக்குது அசத்தை வெளியே தள்ளுது. சத்தை நடுப்படி அசத்தை வெளியே தள்ளணும். அது அசத்தி என்பது மும்மது அசத்து அந்த அசத்து இல்லை அது மலை ஜலசத்திலும் வெளியே போயிட்டு இருக்கும். அப்போ துர்நாற்றம் உள்ள ஒரு சத்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். துர்நாற்றம் உள்ள ஒரு துர்நாற்றம் உள்ள ஒரு உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த உடம்பை நீக்கிறதுக்கு தான் நம்மளால் பாடு முடிஞ்சிருக்கோம். அப்போ துர்நாற்றம் உள்ள உடம்பை வளர்த்துக்கிட்டே வர்றான். என்ன ஐயா அந்த உடம்பை படி வளர்க்குறேன்னா உடம்பு என்ன தெரியும் என்ன உடம்பை வளர்க்குறேன் என்ன உடம்பை காப்பாற்றுறேன்னா எந்த உடம்பை காப்பாற்றுறேன்னு கேட்டால் என்ன என்ன பதில் சொல்லுவான். நாற்ற முடித்த உடம்பை காப்பாற்றியதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன். நாற்ற முடித்த உடம்புக்கு தினம் மூணு நேரம் உணவு தர்றேன் தினம் தூங்க வைக்கிறேன் ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த தேகத்துக்காக உனக்கு நான் கடவுள் உனக்கு அதுவும் செஞ்சுருக்கேன். இந்த தேகத்தை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாற்றி ஒளி தேகத்தை பெற்றுக்கொள். அந்த ஒளி தேகத்தை பெறுவதற்கு என்ன உபாயம்னா அதுதான் ஜீவகாருண்யம் கருணை கருணையை இறக்க சிந்தையோடு வாழும். அந்த இறக்க சிந்தை பெறுவதற்கு தான் இந்த நம்ம பாடுபடுறோம். இப்போ சாது சங்கமே நோக்கமே இறக்க சிந்தை தய சிந்தை. அதுக்கு என்ன செய்வாங்க உபாயம் செய்வோம்னா சரி கருதிக்காதே முட்டை சாப்பிடாதே ஆட்டுக்கறி குடிக்கிறீங்க மீன் சாப்பிடாதே சரி அப்புறம் என்ன செய்யணும் மாதவர்கள் கடன் தான் செய் இனிமையாக பேசு தினம் உட்காந்து பத்து நிமிஷம் தியானம் செய் மன மது இனிமே அழுதுக்க தினம் தியானம் செய்து விட்டுறாதே அப்படிமா இப்படியே ஒரு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டே சொல்லி கொடுத்துக்கிட்டே வந்து தேக குற்றத்தை அறிந்து கொண்டானாக்கா அவன் தேறிக்குவான். தேக குற்றம் தான் தேகம்தான் ஒருத்தன் நரகத்தை தள்ள போகும். இதை தேகம் என்ன செய்யும் எழுபிறப்புக்கு நரகத்தை உண்டாக்கிடும். இதே தேகம் என்ன செய்யும் பல ஜென்மம் செய்த பாவத்தை நீக்கிறதுக்கு துணையாக இருக்கும். இந்த தேகம் கடைசி இருக்கிற பெருதற்கரிய மாடு தேகம் கடைசிருக்கிறார். பெருதற்கரிய மாடு தேகம் பிடிச்ச நோக்கமே பல ஜென்மத்தில் பல ஜென்ம அறியாமைகள் செய்த அறியாமல் செய்த பாவத்தை நீக்கிறதுக்கு அந்த தேகம் கொடுத்துருக்கிறான். இந்த தேகம் துணை கொண்டே முந்தைய எடுத்து தேகத்தினுடைய குற்றத்தை நீக்கி இந்த தேகத்தை வந்து நாற்றமுள்ள தேகத்தை ஆக்கிக் கொள்ள வேணும். இந்த தேகத்தில் நாற்றம் இந்த தேகத்தில் இருக்கிற நாற்றத்தை நீக்கி ஒளி உடம்பு விட்டுக் கொள்ளணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் இதுதான் உபாயம் தான். அதுக்கான பக்தி பக்தியும் புண்ணியத்தால் தான் செய்ய முடியும். ஆகவே அந்த ஞானிகள் என்ன செய்யிருக்கிறாங்க இந்த கொள்கையை வகுத்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன ரொம்ப லுக்குவான ரொம்ப கடினமே இல்லை. தேகத்தை மாற்றிக்கொள்வது ரொம்ப கடினம் இல்லை. அது போக்குலேயே போய் மாற்றிக்கொள்ளணும். ஒரு நாள் ரெண்டு நாள் முடியாது பல ஆண்டுகள் ஆகும். பல ஆண்டுகள் ஆனால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் சாது சோகம் தொடர்பு இருக்கணும். அவன் ஆர்வம் இருக்கணும் எப்படியாவது தேகத்தை மாற்றிக்கொள்ளணும். ஐயோ நாருது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.